Hi friends, welcome to our channel VP Pitching Vlog. In this video, we will talk about male bird and female bird. We will talk about the male 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 bird. We will talk about பொரிச்சு ஒரு 10 நாள் கூட இருக்காது ஒரு 1 வீக் இருக்கும் ஆசிய ஃபுட் வைக்கும்போது மேல் வந்து பறந்துருச்சு அப்ப அந்த அன்னைக்கு தான் வந்து நாலாவது சிக்கும் பொரிச்சு இருந்துச்சு நாலாவது சிக்க அடுத்த நாளே இறந்துச்சு இந்த மூணு சிக்கு மட்டும் இருந்துச்சு மூணையுமே இது காப்பாத்தி வெளியில கொண்டு வந்திருக்கு ஆனா இத முட்டை வைக்கும்போது சரி அடகாக்கும்போது சரி மேல் பேர்ட் தான் கொண்டு போய் அது ஃபுட் எல்லாம் எடுத்து போய் கொடுக்கும் ஃபெமில பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் வெளியிலே வராது நான் எப்ப பார்த்தாலுமே பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ கூட பாருங்க பாட்டுக்குள்ளே தான் இருக்கு அது வெளியில் அவ்வளோக்கும் வரவே வராது பாட்டை ரிமூவ் பண்ணால் தான் வெளியில் சுற்றிட்டுருக்கோம் மற்றபடி எல்லாமே பாட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டுருக்கோம் அப்படி இருந்து ஃபுட்டு நான் வச்சு மேல் பறந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஃபுட்டு வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன் அந்த ஃபுட்டு வச்ச ட்ரேயில் வந்து கொஞ்சம் கூட இறஞ்சிருக்காது ஃபுட்டு காலியான மாதிரியே இருக்காது அப்படியே தான் இருக்கும் அப்படி இருந்து எப்படி இது காப்பாற்றோம் அப்படின்னு நினச்சி ஹேண்ட் பினிங் பண்ணலாம்லாம் நினச்சி ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ண ஹேண்ட் பினிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஹேண்ட் பினிங் பண்ண கரெக்டாக வரல அதனால் நான் அப்படியே விட்டுட்டு என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் கரெக்டாக இது நெக்ஸ்ட் டோட் அளவு கொண்டு வந்து விட்டுருச்சு பாருங்கள் சிக்கெல்லாம் எந்தளவு க்ரோத் ஆகிருக்குன்னு எப்படி 1.5 மந்த் இருக்கும் இந்த சிக்கெல்லாமே பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லா லவ் பேர்ட்ஸும் அப்படி பண்ணுமா என்னன்னு தெரில ஒவ்வொன்றும் சிக்ஸை காப்பாற்றாது தனியாக இருந்துச்சுன்னா காப்பாற்றாது ஒவ்வொன்றும் காப்பாற்றும் என்கிட்ட இருக்கிறது காப்பாற்றுது அது இல்லாமல் இது ரெட்டை ஒழுங்காக சிக்கி ஆட் பண்ணாதே காப்பாற்றாத அப்படின்னு சொல்லுவாங்க மேல் பேர்ட் எல்லாமே இந்த ரெட்டை எனக்கு மூணு சிக்கு கொடுத்துருக்கு இதுங்க நம்ம பானையை ரிமூவ் பண்ணிடலாம் பானையை ரிமூவ் பண்ணால் தான் ஃபீமேலே உங்களால் பார்க்க முடியும் வெயிட் பண்ணுங்கள் பானையை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த ஃபீமேலு ரெட்டை பானையை கழுத்துணும் என்ன பண்ணுறது எது பண்ணுன்னு தெரியாமல் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கு பாருங்க இது அதோட சிக்கு இதோட பேரண்ட்ஸ் அந்த மேல் பேர்டோட இதுவும் நான் காமிக்கிறேன் பாருங்க பாட்டில் அடக்காத்திருக்கும்போது ரெண்டும் ஒன்றா தான் உட்காந்துட்டுருக்கோம் இந்த ஃபோட்டோலாம் நான் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்க ரெண்டும் நல்ல பேரு பட் அது ஓடி மேல் வந்து இல்லை பறந்துருச்சு ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது இந்த பேர்ட்ஸ்லாம் ஃபுட்டுன்னு பார்த்தா பெருசாக எதுவுமே கொடுக்கல தேனா டெய்லியும் சேஞ்ச் பண்ணிடுவேன் வாட்டர் வச்சுருவேன் அது எல்லாமே ஃபின்ஸஸ்க்கு எக்ஸ்போர்ட் வைக்கும்போது இதுக்கும் எக்ஸ்போர்ட் வைப்பேன் ஒரு 2 டைம் மட்டும்தான் கோதுமையை ஊற வச்சு வச்சேன் மற்ற டைம் எல்லாமே தென்னை தான் தென்னை மட்டுமே வச்சு இந்தளவு சிக்கு கொண்டு வந்திருக்கு அது சிங்கிள் பேர்டாக இருந்து அதுவும் சாப்பிட்டு சிக்குக்கு ஊட்டி இந்தளவு கொண்டு வந்திருக்குன்னா பெரிய விஷயந்தான் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்